செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அச்சிறுபாக்கம் மேல்வருத்தூர் மற்றும் ஒரத்தி காவல் நிலைய எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணிகளானது அச்சிறுபாக்கம் சோத்துப்பாக்கம் எலப்பாக்கம் மற்றும் ஒரத்தி பள்ளி மாணவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையிலும் மேல்மருவத்தூர் அச்சிறுபாக்கம் அறிமா சங்கத்தினர் மூலமாகவும் இணைந்து காவல்துறையினர் நடத்தினர். மேலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியின் இறுதி விழாவாக வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் காப்பீட்டு நிறுவன முகவர்கள் ஆகியோர் இணைந்து இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் பற்றி கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் மூலம் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் தங்களின் ஆர்சி புத்தகம் இன்சூரன்ஸ் ஓட்டுநர் உரிமம் போன்றவற்றை எப்படி முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் வாகன விற்பனைகளின் போது எதுபோன்ற விதிமுறைகள் மூலமாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என முக்கிய கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மேலும் விபத்து ஏற்படுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி உதவ வேண்டும் எனவும் விபத்து ஏற்பட்டவர்களுக்கு உதவுவதால் யாருக்கும் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. எந்தெந்த நடைமுறைகளை பின்பற்றி இன்சூரன்ஸ் முறையாக கிளைம் செய்ய வேண்டும் என்ற சட்ட விதிகளை பற்றி மூத்த வழக்கறிஞர்களான வி அகோரம் ஜி எஸ் சுரேஷ் பாபு ஆகியோர் சிறப்பாக விளங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியாக அச்சிறுபாக்கம் மேல்மருவத்தூர் ஒரத்தி எல்லைகளுக்குட்பட்ட முக்கிய பகுதிகளிலும் தேசிய நெடுஞ்சாலையின் சிசிடிவி கேமரா மற்றும் எல்இடி விளக்குகளை பொருத்தி சிறப்பு கண்காணிப்புகளை மேற்கொண்டு வரும் அச்சிறுபாக்கம் காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்களுக்கு மதுராந்தகம் லாயர்ஸ் அசோசியேஷன் மூலமாக சிறந்த காவல் ஆய்வாளருக்கான விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒரத்தி காவல் துணை ஆய்வாளர் மோகன், அச்சிறுபாக்கம் மேல்மருத்தூர் அறிமுக சங்க நிர்வாகிகள் முருகன், கண்ணன் மற்றும் பல வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.